வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தொடர்ச்சியாகவே மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தியும் அவர்கள் குடும்பத்தினரை மையப்படுத்தியும் தொடர்ச்சியாகவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது யூகத்தின் அடிப்படையில் இருக்கலாம், நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது எங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கலாம். ஆயினும் அன்னியார் அவர்களும் அவர்களுடைய மகளும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும், அதுபோல மேதகு பிரபாகரன் அவர்களும் பொட்டு அம்மான் அவர்களும் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் பலரும் கருத்துக்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழலில் இலங்கை நாடாளுமன்றத்தில் இதை குறித்த கருத்துகளும் பேசப்பட்டன. அப்படி பேசப்பட்ட பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் ஒரு கருத்தை தெளிவாகவே எடுத்து வைத்தார்கள். அந்த கருத்து, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் உயிருடன் இல்லை என்று அவர்கள் அந்த கருத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் சுமார் 4 மாதங்களாக மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தியும் அவருடைய மனைவி அவர்களை மையப்படுத்தியும் பல செய்திகள் உலா வந்து கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் துவாரகா அவர்களை இலங்கையின் உளவு பிரிவு தேடத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளை கூட கொழும்பிலிருந்து வெளியாகக்கூடிய சிங்கள பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தன. அப்படி என்றால் ஏதோ ஒரு மர்மம் இதன் பின்னால் இருக்கிறது என்பது நம்மால் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவே இருந்தது. ஐயா பல நெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டார், மேதகு பிரபாகரன் அவருடைய வீட்டை சார்ந்தவர்கள், அது அவருடைய உறவினர்கள் எனக்கு தெரிவித்தார்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்ற செய்தியை. அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். காலமும் சூழலும் அமைகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மேதகு பிரபாகரன் அவர்கள் வெளிவருவார் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். இந்த கருத்து பதிவிட்ட பொழுது பல அதிர்வலைகள் எழும்பின. உலகத்தில் ஒரு தலைவனை குறித்து பேசிய பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் அதிர்ந்தது என்றால் பல நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்தை கேட்டவுடன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இந்த செய்தியை கேட்டு மிரண்டன என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. தற்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி அல்லது அவர்களுடைய குடும்பத்தினரை மையப்படுத்தி செய்திகள் வருவது மிக குறைந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தன. விடுதலை புலி இயக்கத்தை குறித்து பல செய்திகள் ஆங்காங்கு வந்து கொண்டிருந்த சூழலில் மீண்டும் மேதகு பிரபாகரன் அவருடைய குடும்பத்தை மையப்படுத்தி ஒரு செய்தி இப்பொழுது பரபரப்பு கூட்டியிருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உறவினர் ஒருவர் தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி உண்டு. அந்த குறுஞ்செய்தியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் அதை குறித்த செய்திகள் வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்கள் அதை பார்த்திருக்கக்கூடும். அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், 2009 நடந்த இறுதிக்கட்ட போரில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்று சிங்கள பௌத்தவாதிகள் இதுவரை பிதற்றிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் சமீப காலத்தில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மனைவியையும் அவளுடைய மகள் துவாரகா அவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் மேதகு பிரபாகரன் சார்புடையவர்கள் பலர் உயிருடன் இருப்பதை நான் நேரிலே பார்த்தேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு வியப்பை தந்தது. எனவே இவர்கள் பொய்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், துவாரகா அவர்களும் மதிவதினி அவர்களும் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை நான் நேரிலே கண்டிருக்கிறேன், எனவே நேரில் கண்டிருக்கிறேன் என்று அவருடைய உறவினர் ஒருவர் தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பிய செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மேலும் கீழே குறிப்பிட்டிருக்கிறார், இந்த செய்தியை நான் வேறு யாருக்கும் தெரிவிக்கவில்லை, உன்னிடம் தொலைபேசியிலும் இதை குறித்து நான் உரையாடல் செய்யவில்லை, நான் உனக்கு செய்தியாக அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது இப்பொழுது இந்த செய்தி புதிய தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் இங்கு மேஜர் மதன் குமார் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தை உன்னிப்பாக இந்த இடத்தில் நோக்க வேண்டியது இருக்கிறது. சுமார் 5 மாதங்களுக்கு முன்பு அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கத்தின் தலைமையில் துவாரகா அவர்களை மையப்படுத்திய
ஒரு அரசியல் நகர்வு மிக திட்டமிட்டு நடைபெறுவதற்கான களம் உருவாக்கப்படும். அதற்கான சூழலை இந்தியா தெளிவாகவே கட்டமைத்து வைத்துவிட்டது என்ற செய்தியை அவர் ஒரு வலையொலியில் காணொலியில் அவர் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார். ஏறக்குறைய இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதனை மையப்படுத்தியதாகவே அமைகிறது என்பதை நாம் இங்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். தயாமோகன் அவர்கள் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடலை ஒத்த ஒருவரை தயார் செய்து விட்டார்கள். அதுபோல மதிவதினி துவாரகா அவர்களையும் தயார் செய்து காணொலியில் அவர்கள் பேசுவது போன்று ஒளிநாடாக்கள் எடுத்து வைக்கப்பட்டு விட்டது. அவைகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஆனால் நம்பிவிடாதீர்கள், அவர்கள் எல்லாம் பொய்யானவர்கள் என்று குறிப்பிட்டார். இதில் தயாமோகன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்தின் பின்னணிக்குள் ஏதோ ஒரு மர்மத்தை அவர் மறைத்துவிட்டு பொய்யான தகவலை வெளியே சொல்கிறார் என்கின்ற விடயம்தான் நம் மனதிற்குள் எழும்பி இருந்தது. எனவே தொடர்ச்சியாகவே அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற காலத்திலிருந்து இன்று 14 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த 14 ஆண்டுகளில் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி அல்லது அவர்களுடைய அவர் இறந்து விட்டார் என்பதற்கான உறுதிப்பட எந்த சான்றிதழையும் இதுவரை இலங்கை அரசாங்கம் அளிக்கவில்லை. இவ்வளவு சர்ச்சைகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் பலர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் எந்தவிதமான பதிலையும் சொல்லாமல் ஒரு அரசாங்கம் மௌனம் சாதித்துக் கொண்டு பயணிக்கிறது என்றால் இது எதையோ ஒன்றை திட்டமிட்டு மறைக்கிறார்கள் என்பது நாம் விளங்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பொழுது 700 மேற்பட்ட கரும்புலிகள் அல்லது போராளிகள் மேதகு பிரபாகரன் அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள் என்று மேதகு பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைந்தார் என்று குறிப்பிடுகின்ற முன்னாள் போராளிகள் வரை குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இறுதிக்கட்ட போரில் மேதகு பிரபாகரன் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டும். ஒரு அரசியல் களத்தில் பின்வாங்குதல் என்பது வெற்றியை நோக்கிய ஒரு முன்னேற்றத்திற்கான படிக்கட்டு என்றுதான் எடுத்து வைக்கிறார்கள். இது பல வெற்றி பெற்ற மன்னர்கள் காலத்தில் கூட இது நடைபெற்றிருக்கிறது என்கிறார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். இப்பொழுது அன்னியார் அவர்களை குறித்தும் துவாரகா அவர்களை குறித்தும் அவருடைய உறவினர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஆக சொல்லப்படுகின்ற செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மேதகு பிரபாகரன் அவர்களும் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லவா என்று எங்கள் நம்பிக்கை சொல்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது அந்த உறவினர் குறிப்பிட்டது உண்மையா பொய்யா என்கின்ற விடயங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அவர் ஒரு தேவையற்ற குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய சூழலில் இப்பொழுது எதுவும் இல்லை. அவர் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கக்கூடிய விடயத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த குறுஞ்செய்தி பொய்யை சொல்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. எனவே மர்மங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. கண்டிப்பாக அந்த மர்மத்திற்கான விடை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் என்பதுதான் நிஜம். தற்பொழுது கூட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்ற பொழுது இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது தமிழர் தாயகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் விடுதலை புலிகளையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் குறிப்பிடவில்லையே, எதை குறித்தும் இப்பொழுது பேசாமல் அமைதியாக இருக்கிறார்களே என்று குறிப்பிட்ட பொழுது தேர்தல் வரும்பொழுது கண்டிப்பாக பேசுவார்கள் அல்லது பேசுவதற்கான சூழல் அமையும் என்று குறிப்பிடுகிறார். உண்மையிலே பல விடயங்கள் இந்த மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய விடயத்தில் மர்மங்களாகவே பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த மர்மங்கள் நல்ல செய்திகளாகத்தான் சுமந்து கொண்டு பயணிக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.